பாரதிய ஜனதா கட்சியை நீங்க வளர்க்கதான் வந்தீங்க அப்படின்னா உங்களை முன்னிலைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. கட்சியை முன்னிலைப்படுத்தணும், இங்க அது நடக்கல. மாநில தலைவரை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் போயிருக்குது. முன்னாள் வந்து பாரதிய ஜனதா கட்சின்னா வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சாரு, ஹெச் ராஜா சாரு, வானதி சீனிவாசனக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப யாரையுமே வந்து தேசிய தலைமை பக்கத்துல விடுறதே கிடையாது. இவர் ஒருத்தர் மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படின்றது வந்து கீழே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. எவனும் நீ மேல ஏறக்கூடாது என்னை தவிர. இது வந்து கிட்டத்தட்ட அங்க இப்ப ஒரு ஹிட்லர் ஆட்சி தான் பிஜேபி உள்ள பண்ணிட்டு இருக்காரு. மொத இங்க அண்ணாமலை வந்து இன்னார் வர்றாங்க, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு இங்கிருந்து வரணும் இன்ஃபர்மேஷன். கேஷ்வ விநாயகம் ஜிக்கு சொன்னால் கூட இன்னைக்கு கதையாகாது. அண்ணாமலை இங்கிருந்து டெல்லிக்கு ஒருத்தர் போறாரா, இன்னார் வர்றாங்க, அமித்ஷா சாரையோ இல்ல மோடி சாரையோ சந்திக்கணும், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க, இங்கிருந்து இவர் சொல்லணும். இன்னைக்கு சொல்லாம நீ யாரும் அங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியாது. அந்த நிலைமையிலதான் இருக்கு பிஜேபி. இருக்கிற ஒட்டுமொத்த அக்யூஸ்டுகளும் வந்து பிஜேபியில தான் இருக்கு. இவர் ஊழலற்ற அரசியல கொடுப்பாரு அப்படின்னா மொத ஆருத்ராவுக்கு வந்து ஸ்கேமுக்கு இவரு கண்டிப்பான முறையில இவருக்கு பங்கு இருக்குன்றது தெரியும். மொத இவரை ஊழல் வாங்காம இருக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே விடலாம். நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியே விட்டீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, ஊழல் பட்டியல வெளியிடுறேன்னு சொன்னீங்க, சொத்து பட்டியல வெளியே விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது உண்மையாவே அவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரஃபேல் வாட்ச்ல வந்து 147 149 எல்லாம் வந்துச்சு. அவர் சொன்னதுதான், முத 147 அப்புறம் 149 அப்புறமேல அழுக்கு பட்டுருச்சு தெரியலன்றாரு. அப்ப குளிக்காம கொள்ளாமே இருக்காரு, ஆத்தம் பிடிச்சவங்க முத போய் குளிக்க சொல்லுதான். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினர் பாஜகவிலிருந்து முன்னாள் பொருளாதார பிரிவினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்த டாக்டர் எம் ஆர் கிருஷ்ணப்பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நீண்ட காலமா பாஜக பயணிச்சுட்டு இருந்தீங்க, பாஜகவுடைய முக்கியமான மாநில பொருளாதார பிரிவுல வர இருந்திருக்கீங்க, அதுல இருந்து அண்மையில வந்து விலகி இருக்கீங்க. குறிப்பா பாஜகவுடைய தலைமை அண்ணாமலை அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு நீங்க அதுல இருந்து விலகி இருந்தீங்க. நீங்க எதுக்காக விலகி இருக்கீங்க, அது என்ன மாதிரியான காரணங்கள் முன் வச்சீங்க, அந்த விஷயத்த கொஞ்சம் விரிவா பகிர்ந்துக்கோங்க. நான் முத வந்து பாஜகல வந்து பொருளாதார பிரிவு மாநில செயலாளரா இருந்தேன். நானு அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு நான் வெளியே வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து ரெண்டு காரணம். ஒன்னு, ஆருத்ரா ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது. அந்த ஆருத்ரா ஸ்கேமோட நிறுவனர் ஹரிஷ் அவருக்கு வந்து மாநில செயலாளர் பொறுப்பு அப்ப கொடுக்குறாங்க. இது சம்பந்தமா வந்து மதுரை மாவட்ட லெவல்ல வந்து இதை பத்தி பேசுறேன். இந்த மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் சட்டனா ஒரு கட்சிக்குள்ள இணையறாரு, இணைஞ்ச உடனே வந்து மாநில செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்படிலாம் இருந்தா அப்ப வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து எந்த பொறுப்பும் இல்லை, பணம் வாங்கிட்டு பொறுப்ப போடுறாங்க. இங்க இமீடியட்டா வந்து ஒரு மாநில செயலாளர் பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா, அதுவும் அந்த ஆருத்ரா ஸ்கேம்ல வந்து இயக்குநராக இருக்கிறவர் ஹரீஷுக்கு அந்த பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா, ஆருத்ரா ஸ்கேமுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து இன்டைரக்டா தொடர்பு இருக்குன்றது வந்து இதுல ஊர்ஜிதம் ஆயிருது. ஒண்ணு. ரெண்டாவது, என்னைக்கு இந்த ஆருத்ரா ஸ்கேமை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேனோ, அதாவது மதுரை மாவட்டத்துக்குள்ள, அப்பயே வந்து என் மேல வந்து தாக்குதல் ஆகுது, என் மேல பொய் வழக்கு போடுறாங்க, போலீஸ்ல ரிமாண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ன உடனே நான் இந்த மேல இருக்கக்கூடாது கட்சியில அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்தது. இப்ப நீங்க வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டு சொன்ன விஷயத்துல வந்து ஆருத்ரா விஷயத்த நீங்க கேள்வி கேட்டது ஒரு காரணமா சொல்லி சொன்னீங்க. ஆருத்ரா விஷயத்த வந்து கேள்வி கேட்டது அப்படிங்கிறது வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா ஆயிடுச்சு. அந்த விஷயம் வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படக்கூடிய பேசப்படக்கூடிய இடத்துக்கு அந்த விஷயம் நகர்ந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க அந்த விஷயத்தை குறித்து நீங்க கேட்ட கேள்விங்கிறது ஒரு நியாயமான கேள்வியா தான் இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அதன் மீது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இப்ப அடிப்படையில் அந்த கட்சி வந்து நியாயமா இங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி கட்சி நகர்ந்திருக்கா. இதனால வந்து அந்த விஷயத்த பேசுறதுக்காக உங்க மீது நடவடிக்கை. பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்களுக்காக வந்து நாங்க ஊழல எதிர்த்து மக்களுக்காக வந்து போராடுறோம், மக்களுக்கு உண்டான கட்சின்றாங்க, உண்மையாவே கிடையவே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா அவங்க வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு அதாவது டிஎம்கே எல்லாம் மிஞ்சிடும் சம்பாத்தியத்துல. ஓபனா சொல்றதா இருந்தா வந்து சென்ட்ரல்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷனு அதெல்லாம் வந்து அங்க கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இங்க ஒரு ஆபீஸா போட்டு உட்காந்துருக்காங்க. இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு ஆபீஸ், தமிழ்நாடு கட்சி ஒண்ணு இருக்குன்னா இங்க வந்து ஒரு கலெக்ஷன் சென்டரா தான் இருக்குது. மிச்சபடி வந்து இவங்க மக்களுக்காவெல்லாம் வந்து எதுவும் இங்க பண்ண போறது இல்லை. ரெண்டாவது, ஒவ்வொரு பொறுப்புக்கும் காசு, தொட்ட விஷயத்துக்கெல்லாம் காசு. இப்ப சாதாரணமா வந்து நானுமே வந்து இந்த மாநில செயலாளர் பொறுப்புக்கு நான் வர்றதுக்கு வந்து என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க மாநில தலைவர். மாநில தலைவர் யாருன்னா பொருளாதார பிரிவோட மாநில தலைவர்.
மாநில பொறுப்புக்கே வந்துருக்கீங்க, அதுதான் நிலைமை. உண்மை அதான். அதாவது சார், அதாவது மாநில பொறுப்புக்கு, மாவட்ட பொறுப்புக்கு, மண்டல் பொறுப்புக்குன்னு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் வந்து இவங்க பொறுப்பே போடுறது. சரி, நம்ம காசு கொடுத்து நம்ம உள்ள போனாலும் ஓரளவுக்கு நியாயமா இருப்பாங்கன்னு தான் நினைச்சது. இங்க அந்த இதுக்கு பேச்சே கிடையாது. ரெண்டாவது, அண்ணாமலையோட சில விஷயங்கள், இப்ப சமீபத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கு நல்லது செய்யற விஷயங்கள் கிடையாது. எல்லாமே எதிராக தான் இருக்கு. அவரை முன்னிலைப்படுத்தி தான் எல்லா வேலையும் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியை நீங்க வளர்க்கதான் வந்தீங்க அப்படின்னா உங்களை முன்னிலைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. கட்சியை முன்னிலைப்படுத்தணும், இங்க அது நடக்கல. மாநில தலைவரை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் போயிருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல, அதனால வெளியே வந்து அடிப்படை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்பொழுதோ அல்லது மேடைகளில் பேசும்பொழுதோ எல்லா இடங்களும் குறிப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு நேர்மனை ஆட்சியை வந்து நான் நிறுவத்துக்காக வந்து பாடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அதன் காரணமாக தான் அப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தான் நான் வந்து என்னுடைய ஐபிஎஸ் பதவியை கூட நான் ராஜினாமா செஞ்சுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டாரு. ரெண்டாவது வந்து இப்ப அண்மையில வந்து அதிமுக ராஜினாமா பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ்ஆ இருந்து வந்து பெருசா அவருக்கு சம்பாத்தியம் கிடையாது. ஆனா அரசியல் அப்படி கிடையாது. அது இவரு வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது சென்ட்ரல்ல, பிஜேபியில உள்ள வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஏன் இப்ப ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, அங்க போய் சேர்ந்துருக்கலாமே. இவர் சம்பாதிக்கணும்ன்றது மெயின் குறி. அந்த மெயின் குறி வந்து இப்ப அவர் மோடி இருக்காரு, சென்ட்ரல்ல இருக்காரு அப்படின்றதுனால உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. சரி, இவர் ஊழலற்ற அரசியல கொடுப்பாரு அப்படின்னா மொத ஆருத்ராவுக்கு வந்து ஸ்கேமுக்கு இவரு கண்டிப்பான முறையில இவருக்கு பங்கு இருக்குன்றது தெரியும். இவருக்கு மட்டும் இல்ல, இப்ப நீங்க ஆருத்ரா பத்தி இல்ல, நான் குறிப்பிட்டேன், ஆருத்ரா பத்தி நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப அண்மையில வந்து டிஎம்கே ஃபைட்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் திமுக முக்கிய பிரமுகர்கள் இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன் சார். இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, இந்த ஆருத்ரா மூலியமா வந்து கிட்டத்தட்ட வந்து 4000 கோடிய வந்து இவர் எடுத்திருக்காரு அப்படின்றது, அதாவது இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து உங்களை மாதிரி மீடியாஸ் பிரஸ் எல்லாமே வெளியே சொன்ன விஷயம் தான் அது. ரெண்டாவது, இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஹெலிகாப்டர்ல சாதாரண ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசரு, முன்னால் இருந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர், இப்போ அவரு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் தான், மேபி ஒரு கட்சிக்கு நீ தலைவர் அவ்வளவுதான். பட் ஓவராலா பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள், நீயும் பொதுமக்கள்ல ஒரு ஆளு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹெலிகாப்டர்ல போற அளவுக்கு வந்து உனக்கு அந்த ஹெலிகாப்டருக்கு முத வந்து மினிமம் நான் சொல்றேன் 5 லட்சம் ரூபா மினிமம். அந்த 5 லட்சம் ரூபா யார் உனக்கு கொடுத்தா? சோ அப்படின்றப்ப வந்து இல்ல, இப்ப நீங்க இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு மாதத்துக்கு வந்து ஒரு 8 லட்சத்துக்கு 10 லட்சம் செலவாகுது, இந்த செலவு என்னோட நண்பர்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அவரே வந்து பத்திரிகை முன்னாடி ஒரு சார். அதத்தான் நானும் கேக்குறேன், அந்த நண்பர்கள் யாரு? அந்த நண்பர்கள் இது வரைக்கும் யாரையாவது காட்டியிருக்காரு? அவரு காட்டினது கிடையாது. காரணம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து இவர் வாங்கி வச்ச ஊழல் பணம் தான். இதெல்லாம் முத இவரை ஊழல் வாங்காம இருக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே விடலாம் சார். ஏற்கனவே வந்து இதுவும் ஆஸ் அ ரிப்போர்ட் மீடியால எல்லாம் வந்த விஷயம்தான். இவர் ஏற்கனவே இவர் பேர்ல வந்து துபாயில வந்து 5-star ஹோட்டல் இருக்குன்றது வந்திருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர், நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் குன்னூர், இந்த ஏரியால எல்லாம் வந்து இவர் கோடிக்கணக்கில் வந்து இடம் வச்சிருக்காரு அப்படின்றது ரிப்போர்ட்டே வச்சிருக்காங்க. ஸோ முத அதுக்கெல்லாம் முத விசாரணை பட சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஆதாரம் அப்படின்றது வந்து உங்க மீடியா கையிலேயே இருக்கு. ஸோ மீடியாயே இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ரைட், ஓகே. இந்த விஷயங்கள் வந்து மீடியா கையில ஆவணங்களா எதுவும் கிடையாது, ஆவணங்கள் வரும் பட்சத்துல இது அண்ணாமலை நோக்கி கேள்வியா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். பேசும்பொழுது குறிப்பிட்டீங்க ஆருத்ரா விஷயத்துல வந்து இவருக்கு தொடர்பு இருக்கு, குறிப்பா வந்து அவங்களுடைய அவங்க முறைகேட சம்பாதிச்ச பணத்துல இருந்து பல விஷயங்கள் இவங்களுக்கு கொடுக்க அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்க குறிப்பிட்டீங்க. இப்ப அண்மையில டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லி அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, அதை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அண்ணாமலை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆதரவு கேட்டிருந்தாரு. ரெண்டாவது வந்து அவர் கேட்கும் பொழுது அவரும் ஆருத்ர விஷயத்துல நீங்க தொடர்பு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டாரு, 87 கோடி கிட்ட உங்களுக்கு வந்து ஆருத்ரா நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அதுக்கு பதில் எடுக்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா, அதை நிரூபிச்சீங்கன்னா நான் வந்து
நான் அதை நீங்க நிரூபிங்க, நீங்க என்ன விதமான சட்ட நடவடிக்கை மீது எடுங்க, நான் எடுக்க அதுக்கு நான் உட்பட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க குறிப்பிடுறீங்க ஆருத்ரா விஷயத்துல எல்லாத்தையும் அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டுன்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை தான் நேர்மையானவர்னு சொல்லி பல இடத்துல இந்த ஆருத்ரா விஷயத்திலே குறிப்பிட்டு சொல்றாரு, என் மீது என்ன வழக்கு தொடருங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ரைட் சார், இப்ப நீங்க சொன்னதுக்காக நானும் கேக்குறேன். ஹெலிகாப்டர்ல போன விஷயம் தெரியும், ஹெலிகாப்டர்ல வந்து 4000 கோடி போனது போன விஷயமுன்றதும் தெரியும். இந்த 4000 கோடி எங்க இருந்து வந்தது? இப்ப நீங்க இந்த ஹெலிகாப்டர் அந்த 4000 கோடி குறிப்பிட்டது கர்நாடக தேர்தல் அங்க போகும்போது இறங்கினாரு, அதை விஷயத்தை குறிப்பிட்டீங்க. ஆமா ஆமா ரைட். இப்ப இப்ப அங்க அங்க என்னன்னா சொல்லணும், அங்க வந்து இந்த விஷயம் வந்து சரியா சொல்ல வந்து சுனில் நினைக்காம வினோத் சுனில் நினைக்கிற காங்கிரஸ் உடைய முக்கியமான ஒரு எம்எல்ஏ அவரு, அவர் வந்து இந்த விஷயத்த தேர்தல் ஆணையத்துல ஒரு முறையேற்றிருந்தாரு, ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அப்ப தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த விசாரிச்சுட்டு வந்து அவர்கிட்ட அந்த மாதிரி பணம் கொண்டது எந்த முகாந்திரமும் இல்லை, துணிமணிகள் இதுபான விஷயம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கதான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. அதுக்கான முகாந்திரம் இல்லைங்களே, அவர் பணம் வச்சிருந்தா கட்டுக்கட்ட பணம் வச்சிருந்தா பிடிப்படலையே இல்ல சார். பணம் வச்சிருந்ததுன்னா அதே நீங்க சொல்ற அதே கர்நாடகால வந்து அதே காங்கிரஸ் பப்ளிக் வந்து எல்லாமே போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியிட்டு இருக்காங்க, அதையும் நியூஸ்லயும் காமிச்சாங்க. அதையும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவரு சொல்லலாம், அதுக்கு உண்டான முகாந்திரம் எதுவுமே கிடையாது, நான் துணிமணி தான் கொண்டு வந்தேன்னு இவர் சொல்றாரு. ரைட். இதோட இன்னும் பெட்டரா நான் சொல்றேன் சார், ஆருத்ரா விஷயம் ஸ்கேம் வந்து எவ்வளவு தூரம் பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்றது தெரியும். போலீஸ் வந்து இத்தனைக்கும் வந்து சிபிஐ ரா எல்லாமே இவங்க கையில தானே இருக்கு. அது எப்படி வந்து ஆருத்ராவோட இயக்குனர் ஹரீஷ வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஒரு ஊர் ஊரா சுத்துவாரு, இதை கண்டுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் இது? பணம் அதுக்கு உண்டானதெல்லாம் போயிருக்காங்க. சோ இதுதான் விஷயம். ரெண்டாவது, இவங்க டிஎம்கே மேல வைக்கிற சார்ஜ் ஷீட்டை வந்து ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ வெளியே விட்டீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ஊழல் பட்டியல வெளியிடுறேன்னு சொன்னீங்க, சொத்து பட்டியல வெளியே விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது, நீ மன்னிச்சுக்கோங்க எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் தான், பட் இருந்தாலும் என்னோட வயசுல கம்மியா வர அப்படின்ற அர்த்தத்துல நான் சொல்ல வரேன். உண்மையாவே அவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல விதமா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா நல்லது அவருக்கு. ஏன்னா என்ன சொல்றது, 3 லட்சம் ரூபாய் வந்து வீட்டு வாடகைன்றாரு, அது போக வந்து நீங்க சொன்ன மாதிரி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் செலவாகுதுன்றாரு, நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்றீங்க. அந்த நண்பர் யாரு? அப்ப நீ ஓ மூலியமா அந்த நண்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நீ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்க? அப்ப இதெல்லாம் நோன்னாதான் சரியா வரும். இந்த அலிபாபா நூறு இருக்குல்ல, அந்த மாதிரி அண்ணாமலையும் நண்பர்கள் திடர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபைல ஒண்ணு ஓபன் பண்ணி முத அவரை சொல்ல சொல்லுங்க. உனக்கு மாசம் மாசம் வந்து நீ மாநில தலைவர் ஆனதுல இருந்து மாசம் 10 லட்சம் ரூபான்ற, அப்ப கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்க, உனக்கு மாசம் மாசம் இந்த பணம் எல்லாம் கொடுத்தா அந்த நண்பர்களை காட்டு. 2 வருஷத்துல 30,000 கோடிய வந்து சம்பாதிச்ச சபரீசன் மேலையும் உதயநிதி மேலையும் நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா, இந்த 3 வருஷத்துல நீ ஆட்சியிலையும் கிடையாது தமிழ்நாட்டுல, உனக்கு நீ எம்பியோ மினிஸ்டரோ எதுவும் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம உனக்கு மாசம் மாசம் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற அந்த நண்பர்களை காட்டு. நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை பலரும் வச்சிருக்காங்க, விரைவிலே அதுக்கான அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ணாமலை காட்டுறான்னு வாய்ப்பே இல்ல சார், அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரைட் ஓகே. அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பாஜகனுடைய ஒரு துணை பொறுப்பாளர் அப்படிங்கிற அளவுல இந்த மாநில தேர்தல் பொறுப்புகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு, அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து வலுத்து வருது, என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல இருந்து தேர்தல் பொறுப்பு வந்து அவர் அகற்றப்படணும் அப்படின்ற மாதிரி. அவர் அந்த இடத்துல வந்து கர்நாடகாவுடைய தேர்தல் முடிகிற வரையும் அவர் கர்நாடகாவுலேயே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய கடந்த காலத்துல ஐபிஎஸ் இருக்கும் பொழுது அந்த ஐபிஎஸ்னுடைய இன்ஃபுளுன்ஸ், இப்பவும் வந்து பல்வேறு காவலர்கள்லாம் அவர் நண்பர்களாக இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவர் வந்து தங்களுக்கு ஆதரவு அதை பயன்படுத்துறன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு சிறப்பு நட்சத்திர பேச்சாளர் பட்டியல் அவர் இருக்கிறதுனால அவரோட வாகனங்கள்லாம் சோதனை செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு. குறிப்பா வந்து வாகன சோதனை ஈடுபடக்கூடிய காவலர்லாம் அவருக்கு வேண்டப்படுறதுனால அதுக்கான எந்த விஷயம் நடக்காம இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து சரி செய்யப்படணும், அவர் அதனால வந்து அவர் வந்து தேர்தல் முடியவரை அங்கிருந்து அகற்றப்படன்ற ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்படுது. அந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பாக்குறோம்னா வந்து தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க வந்து பாரதிய ஜனதாக்கு வந்து அடிபணிஞ்சிருக்காங்கன்றது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் அவங்க சொன்ன மாதிரியும் ஏற்கனவே அங்க அவரு நல்ல பாப்புலரானவர் அப்படின்ற பட்சத்தில் இவர் என்னதான் கொண்டு போனாலும், 4000 இல்ல கண்டெய்னர் நீங்க வந்து பணத்தை கொண்டு போனாலும் அங்க செக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்களோட ஆளுகதான் அங்க இருக்காங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் லாயலா எடுத்த கருத்து கணிப்பு படி காங்கிரஸ் தான் வந்து அதிக சீட்ல ஜெயிச்சு வரப்போறாங்கன்றது வந்து லாயலாவோட கருத்து கணிப்பு. இது லைலாவோட கருத்து கணிப்புன்னு சொல்றதை விட கர்நாடகா மக்களோட கருத்து கணிப்பு இது. ஸோ அப்படின்றப்ப அவங்க வந்து காங்கிரஸ் தேவையில்லாம வந்து இவரை தேவையில்லாம இவரை பெரிய ஆளாக்கி விடுற மாதிரி தெரியுது. அது எனக்கு தெரிஞ்ச தேவையில்லை,
பட் இருந்தாலும் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அதை பண்ணணும், ஆஸ் பர் தேர்தல் ஆணையம் அதை பண்ணணும். பண்ண மாட்டாங்க அதை, ஏன்னா இவங்களோட ஆளு தான் எல்லாமே, போலீஸ் ஆகட்டும் கோர்ட் ஆகட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து தட் இஸ் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதவியில் எல்லாமே இருக்காங்க இன்னைக்கு. அப்படின்றப்ப அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இது பயப்பட வேண்டியது இல்லை. ரெண்டாவது அவரை அப்படி வெளியே அனுப்பிச்சு விட்டு ஜெயிக்கிறத விட உள்ள அவரை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பணும் ஜெயிக்கிறதுல. ஸோ அப்படி இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் வந்து, நீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்மையற்ற நபர், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டு இருக்காரு, கட்சிகளோட முக்கிய பொறுப்பாளர்கள்ட்ட பணம் எல்லாம் கேட்கறாரு நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா வந்து அவர் வந்து தான் வந்து ஒரு நேர்மையானவர், நேர்மையான அரசியல் எங்க நிறுவனத்துக்காக தான் நான் அரசியலில் பாடுபட்டு இருக்கேன், அதுக்காக தான் என்னோட ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு எல்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. அது ஒரு உதாரணமா தான் அண்மையில ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் நின்று என்னோட பணத்தை எல்லாத்தையும் இழந்துட்டேன், இழந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழை ஆயிட்டேன் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருந்தேன். நான் கடனாளியா தான் இருக்கேன், அப்படி ஒரு பணமட்ட ஒரு நேர்மையான அரசியல் செய்யறத நான் பாடுபட்டிருக்கேன், அதுக்காக தான் பாஜகவானது அதிமுக கூட கூட கூட்டணி வைக்க கூடாது, அதிமுகமே அடிப்படையில் இருந்து சரியான கட்சி கிடையாது, அவங்களோட கூட கூட்டணி வைக்க கூடாது, தனித்த தன்மையோட தன் கட்சியை வளர்க்க பாக்குற அப்படின்லாம் அவர் பேசுறாரு. பட் அவர் பேசுறது இப்படி பேசும்பொழுது நீங்க குறிப்பிடுற விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசுறதுக்கும் நீங்க குறிப்பிடுறதுக்கும் கருத்துக்கள் முரண்படுது, அந்த விஷயத்த நான் முரண்பாடுங்க சார். அதாவது இவர் நேர்மையான அரசியல் பண்றதா இருந்தால் அப்படிதான் பண்றாரு அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார், இவர் வந்து தமிழ்நாட்டோட மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னமும். அது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள் அது ஒண்ணுதான், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆருத்ரா ஸ்கேமே ஒன்னே போதும். ஏன்னா நீங்க சுத்தி சுத்தி திருப்பி அங்கதான் வருது அந்த மேட்ரு, அங்கதான் வருது. ஏன்னா இவர் ஆருத்ரா ஸ்கேம்ல வந்து அந்த நிறுவனர் ஹரீஷ வந்து பக்கத்திலே வச்சுக்கிறாரு, கைக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. ஏன்னா இவரு அமர பிரசாத் ரெட்டி, ஆர்கே சுரேஷ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை ஏன் இவ்வளவு தூரம் காப்பாத்தணும்? ஆருத்ரா ஸ்கேம்ல வந்து இயக்குனர் அந்த ஹரீஷ் வந்து அது எப்படி கரெக்டா வந்து பிஜேபியில உள்ள ஜாயின் பண்றாரு? இதுக்கு முன்னாடி சமர கடத்தல் அந்த பேரு கூட மறந்துருச்சு, அவரும் பிஜேபியில தான் இருக்காரு. இருக்கிற ஒட்டுமொத்த அக்யூஸ்டுகளும் வந்து பிஜேபியில தான் இருக்கு. இப்ப முந்தையெல்லாம் வந்து இந்த ரவுடிசம்ஸ் டானா இருக்கிறவங்க இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுவாங்க, இப்ப அப்படி இல்லை, டோட்டலா எல்லாம் வந்து பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் காரணம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ்ல உள்ள போய் பாருங்க, அந்த சந்தை சின்ன சந்து தான், உங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த சந்துக்குள்ள லட்ச மதிப்புள்ள கார்கள் எல்லாம் உள்ள வந்து போகுது. எதுக்கு வந்து போகுது? ஸோ இவர் ஊழலற்ற ஆட்சியை பண்ணணும்னு நினைச்சா முத அது இவர் முத கரெக்டா இருக்கணும். இவர் அப்படி இல்லை, வெளிப்படையா வேணா சொல்லிக்கிறாரு நான் சுத்தமானவேன் அப்படின்னு, கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த என்ன வாட்ச், வாட்ச் மேட்டர்ல ரஃபேல் வாட்ச், ரஃபேல் வாட்ச்ல வந்து 147, 149 எல்லாம் வந்துச்சு. அவர் சொன்னதுதான், முத 147 அப்புறம் 149 அப்புறமேல அழுக்கு பட்டுருச்சு தெரியலன்றாரு. அப்ப குளிக்காம கொள்ளாமையா இருக்காரு, நாத்தம் பிடிச்சவங்க முத போய் குளிக்க சொல்லுங்க அவங்க. சோ அதனால இவர் ஊழல் அற்றவர் அப்படின்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது சார். முத அதுக்கு அந்த வார்த்தையை சொல்றது கூட இவர் தகுதி கிடையாது. ஏன்னா இவர் இன்டைரக்டா வந்து அவரு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம இன்டைரக்டா வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களே வந்து அடமானம் வைக்கிறாரு. சோ இது வந்து ரொம்ப பெரிய துரோகம். அது அண்ணாமலையை வந்து அவர் வந்து ஒரு நேர்மையற்ற நபர், ரவுடிகள் போன்ற நபர்கள்லாம் வந்து தான் கட்சியில் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு, ஊழல் கட்சிக்குள்ள இருந்து ஊழல் செஞ்சுட்டு இருக்காரு, பல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கேன். ஆனா அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை, தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவர்கள்லாம் வந்து ஊழலுக்கு எதிராக நாங்கள் அரசு செஞ்சுட்டு இருக்கோம், அப்படி ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் உண்டாக்குறோம், அது அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து எல்லா மாநிலத்தையும் எங்களோட ஆட்சியில் அமல்படுத்தி காட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு அரசியல் பேசுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க பேசக்கூடிய அரசியலுக்கு எதிர் கருத்து கொண்ட, எதிர் செயல்பாடு கொண்ட ஒரு நபரை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவர் அவங்க நியமிப்பாங்களா? அப்படின்னா வந்து நீங்க சொல்வது வந்து தேசிய தலைமைக்கும் இந்த தமிழ்நாட்டு தலைமைக்கும் ஒரு வித்தியாசம். தேச தலைமைக்கு வந்து மேல வந்து சில விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறாங்க சார். இப்ப நீங்க சொல்ற விஷயம் ஆருத்ரங்கிற விஷயம் வந்து இந்தியால உள்ள தெரிஞ்ச விஷயம், ஆருத்ரா மோசடி அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த விஷயத்த அண்ணாமலை தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஈஸியா தேசிய தலைமை தெரியுமே, அப்படி தெரிஞ்ச தேசிய தலைமை இதை ஏன் அலோவ் பண்ணதுன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அதைத்தான் சொல்ல வரேன், தேசிய தலைமைக்கு வந்து
அண்ணாமலை மட்டும்தான் இப்போ ஒரு ஆள். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடிலாம் வந்து பாரதிய ஜனதா கட்சின்னா வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சாரு, ஹெச் ராஜா சாரு, இப்ப வானதி சீனிவாசன் அக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப யாரையுமே வந்து தேசிய தலைமை பக்கத்துல விடுறதே கிடையாது. இவர் ஒருத்தர் மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படின்றது வந்து கீழே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. எவனையும் நீ மேல ஏறக்கூடாது என்னை தவிர. இது வந்து கிட்டத்தட்ட அங்க இப்ப ஒரு ஹிட்லர் ஆட்சி தான் பிஜேபி உள்ள பண்ணிட்டு இருக்காரு. அவரு முன்னால் இருந்த இந்த மூத்த தலைவர்கள் எங்க போனாங்க? இன்னைக்கு நினைச்சா அவங்க எல்லாம் போய் பார்க்கலாம், எப்ப வேணா பாத்துக்கிட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு யாராவது வந்து மோடியை போய் சந்திச்சதாக வந்து ரிசல்ட் சொல்ல சொல்லுங்க, கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இங்க அவர் மோடி வந்தப்ப கூட மூத்த நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன் சார் ஆகட்டும், இல்ல ஹெச் ராஜா சார் ஆகட்டும், யாராவது இவங்க எல்லாம் போய் பார்த்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஏன்னா இவர் பண்றது வந்து எல்லாமே வந்து நான் தான் எடுக்கிறதுதான் முடிவு, என்னை மீறி எதுவும் போக கூடாது, யாரும் போக கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் விட்டாங்க. இவரை வந்து இவரை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க எல்லாருமே. மூத்த நிர்வாகிகள்லாம் டம்மி ஆக்கணும்னு என்ன காரணம் சார்? கட்சியை நீங்க வளப்படுத்தணும், ரைட்டு, ஓகே. வெளியிருந்து வர்றவங்களையும் மாற்று கட்சியில இருந்து வர்றவங்களையும் நீங்க உள்ள வைக்கணும், ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்களா? ஏன் போட்டீங்க? மூத்த நிர்வாகிகள்ங்கிறவங்க வந்து நீண்டகால அரசியல் பாரம்பரியம் கொண்டவங்க, தேசிய தலைமையோட நெருக்கிய தொடர்பு கொண்டவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்க நபர்கள் எல்லாமே நேற்றுக்கு கட்சிக்குள்ள வந்து அண்ணாமலையினால அவங்க டமி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கட்சியில உண்மையில அவங்களோட அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதா? எப்படி அந்த பாசிட்டிவ் கேட்கறேன். ஆமாம் சார், இப்ப திருப்பதி நாராயண் சார் எல்லாம் வந்து இப்ப அண்ணாமலை சார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆனது. பட் ஹெச் ராஜா சாரு, பொன் ராதாகிருஷ்ணன் சார் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் வந்து முன்னாடி இருந்தே வந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வந்தவங்க. இப்ப சமீபத்துல வந்து இந்த ஹெச் ராஜா சாரோ, பொன் ராதாகிருஷ்ணன் சாரோ, இல்ல இந்த மாதிரி மூத்த நிர்வாகிகள் யாரையாவது வந்து யாராவது பேட்டி கொடுத்ததாகவோ இல்ல பிரஸ் சந்திச்சதாகவோ ஏதாவது உண்டா இந்த ஒரு 2 வருஷ காலத்துல? கிடையாது சார். அதாவது என்னன்னா, எனக்கு இதுல இந்த விஷயம் புரியுது. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா போன்ற நபர்கள்லாம் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, இவங்க எல்லாமே தேசிய தலைமை தமிழ்நாட்டுக்கு தலைமையை நியமிச்சிருக்க அண்ணாமலை அவர்கள் அடிப்படையில் இது போன்ற நேர்மையற்ற நபரா இருக்கிறாரு, இது போன்ற தவறுகளாம் செய்யறாரு, இதன் காரணமா கட்சி வளர்ச்சி அடையாது, கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகுது, அதனால இந்த தலைமையை மாத்தி ஆகணும் அப்படின்றத இவங்க ஏன் தேசிய தலைமைக்கு சொல்ல முடியல? ஏன் சொல்லல காரணமா இந்த நடவடிக்கை எடுக்கப்படல சார். அதத்தான் சொல்றேன், எது ஒண்ணுனாலும் டைரக்டா போய் மீட் பண்ணால் கூட முத இங்க அண்ணாமலை வந்து இன்னார் வர்றாங்க, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு இங்கிருந்து வரணும் இன்ஃபர்மேஷன். கேசவ விநாயகம் ஜிக்கு சொன்னால் கூட இன்னைக்கு கதையாகாது. அண்ணாமலை இங்கிருந்து டெல்லிக்கு ஒருத்தர் போறாரா, இன்னார் வர்றாங்க, அமித்ஷா சாரையோ இல்ல மோடி சாரையோ சந்திக்கணும், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க இங்கிருந்து இவர் சொல்லணும். இன்னைக்கு சொல்லாம நீ யாரும் அங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியாது. அப்ப அந்த நிலைமையிலதான் இருக்கு இப்ப பிஜேபி. ஓகே, நீங்க இடையில நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, நான் கட்சியினுடைய மாநில பொறுப்பு வருவதற்காக 70 ரூபாய் பணத்தை கொடுத்தா வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. பணம் கொடுத்து அந்த கட்சியில மாநில பொறுப்பு வகிக்கக்கூடிய தேவை எதனால உருவாக்கு உங்களுக்கு? ஏன் அந்த அரசியல் ஆர்வம் கேட்கறேன் சார். நான் ஆக்சுவலா உள்ள வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து ஓபனா சொல்றதா இருந்தா அது இப்ப இல்ல, நான் ரொம்ப நாளா இருக்கேன். அண்ணன் இலா கணேசன் அண்ணன் வந்து மாநில தலைவரா இருந்ததுல இருந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன் கட்சியில. அப்ப எல்லாம் வந்து நம்மளுக்கு நான் படிப்படியா தான் உள்ள வந்தது. இந்த மாநில பொறுப்புக்குமே நான் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க பேரை நாங்க செலக்ட் பண்றோம், நீங்க 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க பேரை நாங்க மேல தலைமைக்கு அனுப்புறோம் அப்படின்னு தான். ரெண்டாவது, ஒரு மாநில பொறுப்புக்கு வர்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்ம முகம் தெரியும். ஏதோ முடிஞ்சது அளவுக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யணுன்றதுக்காக தான் மாநில பொறுப்புக்கு ஏறி வந்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து மாநில பொறுப்புல உட்கார்ந்த உடனே வந்து நான் எதுவும் கான்ட்ராக்ட்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுத்துடலாம் நீங்க பண்ணல நான். சோ அதனால வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒன்றும் பெரிய பிசினஸ் எல்லாம் நான் இங்க பண்ணல. நான் பண்றத ஆன்லைன் பிசினஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படின்றப்ப கட்சி மூலியமா நான் இந்த ஒரு பணமும் நான் சம்பாதிக்கிற மக்களை ஈஸியா போய் ரீச் அடைய பண்ண முடியும். நான் ரெண்டாவது ஏற்கனவே இங்க மதுரையில வந்து மத்திய தொகுதியில வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்றவன் தான். ஸோ எனக்கு இந்த ஒரு பாப்புலாரிட்டி தேவைப்பட்டது. ஏன்னா இப்பன்னு இல்லை, மேபி ஃபியூச்சர்லயோ வந்து திருப்பி நம்மளுக்கு ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா அந்த பாப்புலாரிட்டி தேவைப்படுமேன்றதுக்காக தான்
மாநில பொறுப்புக்கு வந்து அவங்க 2 லட்சம் ரூபா கேட்டப்ப சரின்னு சொல்லி கொடுத்தது. இதுதான் காரணம். இப்ப அடிப்படையில் வந்து நீங்களா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாஜக ஐடி பொறுப்பாளர் நிர்மல்குமார் அவரை தொடர்ந்து இன்னும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பலர் வந்து கட்சியில இருந்து அதாவது பாஜக வந்து பிரிஞ்சு அது காரணம் அண்ணாமலையை காரணமா சொல்லிட்டு அங்க இருந்து பிரிஞ்சு அதிமுக இணைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா, பலர் அதிமுக இணைஞ்சிருக்காங்க. அது குறித்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு வந்து இவங்க போய் அதிமுக இணைஞ்சிருக்காங்க பாஜக இருந்து பிரிஞ்சு? இங்க வந்து அதிமுக அப்படிங்கிறது பாஜக இன்னொரு அணியா தானே இருக்கு, இங்க இருந்து பிரிஞ்சு அங்க இருந்து அங்கதான் போய் சேர்ந்திருக்காங்க, ரெண்டுமே ஒரே கூட்டணி தான் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஏன் அங்க போய் சேர்ந்திருக்காங்க? அது வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், அவங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட அரசியலுடைய வளர்ச்சி எப்படி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. ரெண்டுமே ஒரே கட்சிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. எப்படி இதுக்கு இது இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு சார்? நாங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிர்மல்குமார் சாரோ இல்லைன்னா அவர் டாக்டர் சரவணன் சாரோ போய் ஏடிஎம்கேல இணையறாங்க இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக போய் இணைஞ்சாங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. பட் நான் ஏன் இணைஞ்சேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி 4 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி வந்து அண்ணன் எடப்பாடி தலைமையில தான் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப டிஎம்கே நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியோ எந்த பிரச்சனையும் இல்லை மக்களுக்கு. இந்த விலையேற்றமோ பஸ் விலையேற்றம் பால் விலையேற்றம் இல்ல தேவையில்லாத விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஒரு தப்பான கமிட்மெண்ட் கொடுத்தோ எந்த விஷயமும் நடக்கல. இருந்த வரைக்கும் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி ஆட்சி வந்து நல்லா இருந்தது, பெசாம அவருக்கே பெசாம ஓட்டு போட்டுன்னு அவரே சிஎம் ஆகியிருந்திருக்கலாம் போலக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணதை பேச. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பேருந்து கட்டணம் 60% உயர்ந்தது, அதை எதிர்த்து பலர் வந்து ரோட்ல இறங்கி போராடினாங்க, தீவிரமான போராட்டம் முன்னெடுத்து பலர் கைதுகளாக இருந்தாங்க, ரிமாண்டு கூட ஆயிருந்தாங்க. மாணவர்கள் போராடி குறிப்பா சொல்றேன், பேருந்து கட்டண உயர்வு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வா அன்னைக்கு கருதப்பட்டு நீங்க வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு குறிப்பிடுறீங்க. நடந்தது ஒண்ணு சார், அதாவது நடக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்றதோட மீனிங் என்ன அப்படின்னா 60% நீங்க சொன்ன மாதிரி உயர்ந்திருக்கு, ரைட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்ப டிஎம்கே ஆட்சியில நாங்க வந்து மாதத்துக்கும் வந்து நாங்க பெண்களுக்கு 1000 ரூபா கொடுப்போம்னாங்க, இந்த மாதிரி ஒரு 504 என்னமோ கொடுத்திருந்தாங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த 504 வாக்குறுதியில வந்து எத்தனை இவங்க நிறைவேற்றினாங்க? இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டான வந்து எதையும் நாங்க சொல்லி வந்து அவர் நிக்க இது பண்ணல. ஸோ சிஎம்மா இருந்து கடைசியா வந்து இருந்த வரைக்கும் மக்களுக்கு தொந்தரவு இல்லாம இருந்தாரு. மக்களுமே இப்ப எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், யாரு வந்தாலும் சரி, அது டிஎம்கேனாலும் சரி இல்ல பிஜேபினாலும் சரி யார் வந்தாலும் சரி கொள்ள அடிக்க போறது உறுதிதான். மக்களை தொந்தரவு பண்ணாம நீ கொள்ள அடிக்கிறியா பிரச்சனையே கிடையாது, யாருக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கொள்ள அடிக்கிறதுன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகி போச்சு, அத வந்து மக்களை தொந்தரவு பண்ணாம கொள்ள அடிக்கணும். இன்னைக்கு இப்ப இன்னைக்கு இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப அரகண்டா வந்து போலீஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க. அந்த இதை ஜஸ்ட் நான் நியூஸ் பாத்துட்டு இருக்கப்பே ஆஃப் ஆயிடுச்சு. சோ அதனால அது ஃபுல் மேட்டர் என்னன்னு தெரியல எனக்கு. அது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிஎம்கே வந்து இது ஏற்கனவே வந்த நியூஸ் தான், எதுவுமே டிஎம்கேல வந்து ஒரு பில் வந்து பாஸ் ஆகுற உள்ள கொடுக்குறாங்க, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கணும், மினிமம் 180 டேஸ்க்கு வந்து பெயில் கிடைக்க கூடாத லெவலுக்கு வந்து ஒரு பில் போட்டாங்க, கொடுத்துட்டு அதே திருப்பி பழையபடி வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பை சான்ஸ் சிஎம்கே தெரியாம வந்து அந்த பில்ல உள்ள போகுது அப்படின்னா அப்ப இவர்லாம் என்ன சிஎம்? சோ இங்க எடப்பாடியாரு அப்படி கிடையாது, ஒரு பில் போகுது அப்படின்னா அது அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் ஏது வரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் பண்றாரு. சோ அதனால நான் என்னோட மனசுக்கு அது ஃபீல் ஆச்சு, சோ இவர்கிட்ட இருந்தா ஓகே அப்படின்னு தோணுச்சா, அதனால நான் இங்க வந்து சேர்ந்து. தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ரியாலிட்டி என்ன, கட்சிக்குள்ள அவரோட ரியாலிட்டி என்ன, இந்த அளவுக்கு அவர் வந்து நேர்மையற்ற நபரா இருக்காரு அப்படிங்கறத கட்சியில நீங்க பயணப்பட்ட உங்களோட நேரடி அனுபவங்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், வணக்கம்.